12th standard accountancy and business maths ஓட direct online class October month conduct பண்ண போறோம். ஸோ குறைந்த விலையில் நேரடி வகுப்புகள் ஆன்லைன் கிளாஸ் த்ரூ கூகுள் மீட். ஸோ நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நீங்களும் ரிஜிஸ்டர் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வீடியோவை கிளியராக பார்த்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மேலும் தகவல் பெற 9443231180 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கெட் பண்ணி. வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபிஃப்த்து சாப்டரோட எக்ஸைஸ் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபிஃப்த்து சாப்டர் நமக்கு என்ன அப்படின்னா அட்மிஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப். ஸோ அட்மிஷன் ஆஃப் பார்ட்னர், ஒரு பார்ட்னரை நம்ம அட்மிட் பண்ணும்போது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் வீடியோஸ் எல்லாமே நான் கிளியராக போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ளேலிஸ்ட்டில் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த எக்ஸைஸ் சம்ஸோட வீடியோஸ், ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், 200 கொடுத்து இந்த ரெக்கார்டட் வீடியோவை நீங்கள் என்ன பண்ணணும், பை பண்ணி வாங்கிக்கணும், சரிங்களா? ஓகே, வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 27 கொஷினை வந்து நம்ம ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு கொஷின் மட்டும் உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், அது என்ன கொஷின் அப்படிங்கிறது அந்த கொஷின் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கொஷின் நம்பர் 1, அருள் அண்ட் அனிதா ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 4:3. ஆன் 31st 3, 2018, Ajay was admitted as a partner. On the date of admission, the book of firm shown a general reserve of 42,000. Pass the journal entries to distribute the general reserve. அதாவது வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா அருணும் அனிதாவும் பார்ட்னராக இருக்காங்க. புதுசாக யாரை சேர்க்குறாங்க, அஜயை பார்ட்னர்ஷிப்பில் சேர்க்குறாங்க. அஜயை சேர்க்கும்போது அருளுக்கும் அனிதாவுக்கும் உள்ள ஜென்ரல் ரிசர்வ் எவ்வளோ இருக்காம்மா, 42,000 இருக்குது. ஒன்று கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு புதிய பார்ட்னர் உள்ளே வரும்போது பழைய பார்ட்னருடைய எல்லா ஷேரும் என்ன பண்ணணும், அவங்க பிரித்து எடுத்துக்கணும், சரிங்களா? இப்போ இந்த ஜென்ரல் ரிசர்வ் யாருக்கு சொந்தம், அருணுக்கும் அனிதாவுக்கு மட்டும்தான் சொந்தம். அது அஜய்க்கு கண்டிப்பாக சொந்தம் வராது. அப்போது அருணுக்கும் அனிதாவுக்கும் சொந்தமாக இருக்கும்போது அந்த மட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க. அன்டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்கிறத என்ன பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க. அப்போ அதுக்கான ஜெர்னல் என்ட்ரி என்ன, ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டா டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் இந்த இடத்துல, டு அருள் கேபிட்டல் டு அனிதாஸ் கேபிட்டல், அவ்வளோதான். ஸோ ஜென்ரல் ரிசர்வை வந்து என்ன பண்ணுறாங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ் பிரித்து எடுத்துக்கிறாங்க. அவங்க என்ன ரேஷியோவில் பிரிச்சுக்கோங்க அப்படின்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல், அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அந்த 4:3 அப்படிங்கிற ரேஷியோவில் பிரித்து எடுத்துக்குவாங்க. 42,000 இன்ட்டு 4/7, அதுக்கப்புறம் 3/7. 4/7 போட்டால் அருளுக்கும், 3/7 போட்டால் அனிதாக்கும் கிடைக்கும், சரிங்களா? இதுதான் கொஷின் நம்பர் 1. ஸோ ஜென்ரல் ரிசர்வை பிரித்து எடுத்துக்கிறாங்க, தட்ஸ் இட். ஓகே, தென் கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2 என்ன, அஞ்சலி அண்ட் நித்யா ஆர் பார்ட்னர்ஸ் ஆஃப் எ ஃபர்ம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 5:3. தே அட்மிட் பிரமிளா ஆன் 1/1/2018. On that date, their balance sheet shown accumulated losses of 40,000 on the asset side of balance sheet. இப்போ என்ன ஆயிடுச்சாமா, அக்குமுலேட்டட் லாஸஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்க வச்சுருக்காங்க அசட் சைடு. அசட் சைடில் வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது லாஸ். லைபிலிட்டி சைடு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருந்துச்சு அப்படின்னா அது ப்ராஃபிட். ஓகே, அப்போது அசட் சைடு வந்துட்டு 40,000 இருக்குது. யாரை சேர்க்கும்போது, பிரமிளாவை சேர்க்கும்போது. அப்போ அந்த 40,000 யாருக்கு சொந்தம், அஞ்சலிக்கும் நித்யாவுக்கு மட்டும்தான் சொந்தம். ஸோ அஞ்சலிக்கும் நித்யாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். ஸோ அதுக்கான ஜெர்னல்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் இந்த இடத்துல யார், அஞ்சலிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார், நித்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அவ்வளோதான். ஸோ அக்குமுலேட்டட் லாஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாச்சு அப்படின்னு டேலி பண்ணி போட்டுக்கோங்க. 25,000, 15,000, 40,000 ஓல்டு பார்ட்னர் ரேஷியோ இருக்குல்ல அதை வந்து பிரித்து கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இதுவே லாஸாக இருக்கனால என்ன பண்ணிட்டோம், நம்ம ஓல்டு பார்ட்னர்ஸை டெபிட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸை கிரெடிட் பண்ணிடணும். இதே ப்ராஃபிட்டாக இருந்துச்சுன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை டெபிட் பண்ணிவிட்டு ஓல்டு பார்ட்னர்ஸ் என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், சரிங்களா? அடுத்து தேர்ட் சம் என்ன சம், ஓவியா அண்ட் காவியா ஆர் பார்ட்னர் இன் த ஃபார்ம் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 5:3. They admit Agalya into the partnership. Their balance sheet as on 31st March 2019 is as follows. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பேலன்ஸ் ஷீட்டு, ஓவியாவும் காவியாவும் இருந்த பேலன்ஸ் ஷீட்டு. ஸோ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன், ஜென்ரல் ரிசர்வ், ஒர்க்மேன் காம்பன்சேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன், இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இல்லஸ்ட்ரேஷன் சொல்லும் போதே இந்த ஃபார்மேட்டை தெளிவாக படிச்சுக்கோங்க, அதில் இருக்க தவிர எதுவுமே வராது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதில் இருக்க குறிப்பிட்ட பதிவு அந்த ஜேர்னல் நோட்டீஸில் இருக்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறது எதை ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பேலன்ஸ் ஷீட்டில் எதை ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் லயபிலிட்டி சைட் இருக்கிறனால அது லைக் கன்சிடர் அஸ் அ ப்ராஃபிட். இஃப் இன் கேஸ் அது வந்துட்டு அசட்டில் இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கன்சிடர் அஸ் அ லாஸ். ஓகே சரி, அடுத்து ஜென்ரல் ரிசர்வ் பிரித்து கொடுக்கணும், ஒர்க்மேன் காம்பன்சேஷனை பிரித்து கொடுக்கணும். இது மூணு யாருக்கு பிரித்து கொடுக்கணும்? ஓல்டு பார்ட்னர்ஸான ஓவியாவுக்கும் காவியாவுக்கும் பிரித்து கொடுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி பிரித்து கொடுக்குறோம் பார்ப்போம். இதுக்கான பதில் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெட்டார், ஜென்ரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட்டார், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஃபண்ட் அக்கௌண்ட் டெட்டார் டு ஓவியாஸ் கேபிட்டல் டு காவியாஸ் கேபிட்டல். ஓகே, இந்த ஓவரால் அமௌண்ட்டை டோட்டல் பண்ணிக்கோங்க. டோட்டல் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், ஓவியாவுக்கும் காவியாவுக்கும் அவங்களுடைய ஓல்டு ரேஷியோவில் பிரித்து கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ அந்த பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கணும் என்னென்ன இருக்குது, அப்போ எதை தான் நம்ம பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? ஸோ 5th லெசன் எக்ஸைஸ் சம்ஸ் ரெக்கார்டட் வீடியோ வேணும் அப்படின்னா வந்துட்டு 9443231180 அப்படின்னு நம்பருக்கு கால் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பை பண்ணிக்கலாம். அது வந்துட்டு 200 rupees. அது வந்துட்டு ரெக்கார்டட் வீடியோ. ஜஸ்ட் நீ என்ன பண்ணலாம், அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். அக்டோபர் மந்த்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டேரக்ட் ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். தேங்க்யூ.